வணக்கம் பிள்ளைகளண்டைக்கு நாங்கள் தமிழ் பாடத்திலிருந்து விட்டு கதைகள் என்ற பகுதியை பார்ப்போம். விட்டு கதைகள் நாங்கள் தரம் ஒன்றிலையும் சில விடுகதைகளை பார்த்த நாங்கள் தரம் ரெண்டிலையும் சில விடுகதைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா, சில விடுகதைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். விட்டு கதைகள் என்றால் என்னன்னு முதல் பாப்பம் பிள்ளைகள். விட்டு கதைகள் என்றால் ஓரிரவரிகளில், அந்த விடுகதைகள் வந்து கன வாக்கியங்களை கொண்டிருக்காது, ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்கள்ல குறிப்பிட்ட ஒரு பொருளை மறைமுகமாக கூறும். சரியா, அந்த இரண்டு வாக்கியங்களையோ அல்லது ஒரு வாக்கியத்திலோ கூறப்படுகின்ற அந்த பொருளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மறைமுகமாக அந்த பொருளை பற்றி கூறுவது விடுகதை. இதை நாங்கள் நொடி என்னும் சொல்லுவோம். இதை நாங்கள் நொடி என்னும் சொல்லுவோம். பெஞ்சு வளர்க்குற இப்ப நாங்கள் நொடி கேப்போம் தான். நாங்கள் கிளாஸ் ரூம்ல கதைப்போம் என்ன, சும்மா சாதாரணமாக இருக்கேன். இந்த விடுகதைகள் வந்து எங்கட சிந்தனையை தூண்டுவதாக அமையும். அந்த நாங்கள் அந்த விடுகதை ஒரு ஆள் எங்கள்கிட்ட கேட்கிறாரா பிள்ளைகள், நாங்கள் உடனே அதை பத்தி யோசிப்போம், எங்களோட மூளைக்கு வேலையை கொடுப்போம். அதால எங்களோட சிந்தனை வந்து தூண்டப்படுகிறது, எங்களுக்கு சிந்தனை ஆற்றல் கிடைக்கும். இந்த விடுகதைகளை நாங்கள் அடிக்கடி கேட்கிறதாலையும் அதை விடுவிக்கிறதாலையும் எங்களோட சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கும். ஏன்னா அதை சும்மா கேட்ட உடனே எங்களால சொல்ல முடியாது, அதை யோசிக்க வேணும். யோசிச்சாதான் அதை கண்டுபிடிக்கலாம், சரியானபடியே நாங்கள் விடுகதைக்கு கண்டுபிடிக்கலாம். இது ஆரம்ப காலங்களில் பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு இருக்கிற மாதிரி பொழுதுபோக்கு வசதிகள் இல்லை. ஆகவே ஆரம்ப கால மக்கள் என்ன செய்வார்கள் தான், எல்லாம் கலைச்சு வேலை செய்து கொண்டு மாலை நேரத்துல ஓய்வு எடுக்கிற நேரங்கள்ல அவர்களோட வீடுகள்ல இருக்கிற திண்ணைன்னு சொல்லப்படுகிற இருக்கிறதுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற குந்து போல மண்ணால அமைக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்ப எங்கள்கிட்ட இல்ல, நாங்கள் கதிரியல் வாங்கி போட்டு கொண்டிருப்போம். முந்தி தளவாடங்கள் வசதி இல்லாத நேரம் அவைகள் மண்ணாலேயே அப்படி ஆறாவது வந்தால் தங்களோட வீட்டுக்கு இருக்கிறதுக்காகவே அந்த வீட்டின முன்புறத்துல மண்ணால உயரமாக கட்டியிருப்பார்கள். அதுல மாலை நேரத்துல எல்லாரும் கூடுவார்கள். கூடுனா இது ஒரு விளையாட்டாக அவர்கள் செய்வார்கள். ஒரு ஆள் விடுகதை கேட்பார், இன்னொரு ஆள் அதை கண்டுபிடிச்சு விடுகதைக்கு விடையே கூறுவார். இது அவர்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருந்தது. அவர்களுடைய சிந்தனைக்கும் சிந்தனை தூண்டலுக்கும் வழி சமைத்தது. அதோடு அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பொழுதாக அந்த பொழுதுகள் அமைந்தது. விடுகதைகள் கேட்கிறதால அவர்களுக்கு அவங்களுடைய அந்த பொழுது நல்ல மகிழ்ச்சியான பொழுதாக அமைந்தது. சரியா, அந்த விடுகதைகளை எவ்வாறு விடுவிப்பது என்று சொல்லி இப்ப பார்த்துட்டன். எல்லாரும் சிந்திக்கவும், ஆழமாக சிந்திச்சு உங்களோட சொந்த மொழியை பயன்படுத்தித்தான் விட சொல்ல போறீங்க. சரியா பிள்ளை, விடுகதைகளை விடுவிப்போம். விடுவிக்கிறேன்டா அதுக்குரிய மறைஞ்சிருக்கிற அந்த பொருளை கண்டுபிடிக்கிறது. சரியா, நான் கேட்கிற விடுகதையில மறைஞ்சிருக்கிற பொருளை கண்டுபிடிக்கிறது தான் விடுகதைகளை விடுவிக்கிறது. சரியா, கிளாஸ் ரூம் ஏன்னா நாங்கள் அதை போட்டியா இதை செய்யலாம், பரவாயில்ல. இப்ப பாப்போம். முதலாவது, நாங்கள் இந்த விடுகதைகளை விடுவிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக அந்த விடைகளின் படங்களை இப்ப தரப்போறேன் பிள்ளைகள். பாருங்க வடிவா, இதுல இருக்கிற படங்களை அவதானிங்க. முதலாவது படம் என்ன, நாய், விமானம், பலூன், யானை, பூட்டு, தவளை, அங்கால பந்து, சீப்பு, தலைவர், குடை, கீழே இருக்கிறது சிலந்தி பூச்சி. தெரியும், உங்களோட வீடு வழியவே இருக்கு சிலந்தி பூச்சி. இந்த படங்களை வடிவா அவதானிங்கோ. இது உங்களுக்கு விடை கூறுவதற்கு வசதியாக தந்திருக்கிறேன். இந்த படங்களை வடிவாக அவதானிங்கோ. சரியா, ஓகேயா, பாத்துட்டீங்களா? ஓகே, பார்த்தாச்சு பார்த்தாச்சு. ஓகே, வெரி குட். இப்ப நாங்கள் அடுத்த விடுகதைக்கு போவோம். பெற்கள் உண்டு ஆனா கடிக்க தெரியாது, அது என்ன? இப்படிதான் அந்த விடுகதைகளை கேட்கணும். நாங்க ஒரு கதை பாணியில இந்த விடுகதைகளை கேட்கணும். பெற்கள் உண்டு ஆனால்
கடிக்க தெரியாது. யாருக்கு பல்லு இருக்கு கடிப்பதில்லை. பாக்குறீங்களா இப்ப படம், படம் பாக்குறீங்க, அங்க பாக்குறேல்ல. யோசிங்க யோசிங்க யோசிங்க. என்னது சீப்பு? அழகாக நீங்கள் பாடசாலைக்கு வரும்போது தலைவாக சீப்பு. காரணம் அந்த சீப்புல நிறைய பல்லுகள், அந்த பல்லு பல்லாக இருக்கல, பல்லு பல்லாக இருக்கல. ஓ, அதான் பற்கள் உண்டு. ஆனா அது எங்களுக்கு கடிக்குமா? கடிக்காது. எங்கட தலையை அழகாக வாரி விடும். எங்கட தலையை அழகாக வாரி விடும். சரியா, அடுத்தது பார்ப்போம். பற்கள் உண்டு ஆனால் கடிக்க தெரியாது, அது என்ன? சீப்பு. அது என்ன? சீப்பு. அடுத்தது வாசிங்கோ. நனைந்தாலும் நடுங்க மாட்டான். நனைந்தாலும் நடுங்க மாட்டான் அவன். உங்களுக்கு தெரியும், நாங்க மழை காலத்து மழையில நாங்கள் நனைந்தோம் என்றால் எங்களுக்கு ஒரே குளிரா இருக்கும். உடம்பு படபடன்னு நடுங்கும். உடனே ஒரு பெட்ஷீட்டுக்குள்ள உள்ளாயிருவோம், இல்லாத சுவைத்தரத்து போடுவோம் என்ன. ஆனா இவன் வந்து நனைந்தாலும் நடுங்க மாட்டான். நனைந்தாலும் நடுங்க மாட்டான். யாராயிருப்பான் சொல்லுங்க. படத்துல படத்தை ஞாபகப்படுத்துங்க. பார்த்த படத்தை யாரு யாரு? குடை. பாருங்க, மலையில குடிச்சு கொண்டு இந்த சிறுமி குடிய போறா. அந்த குடை நடுங்கி ஒடுங்க இல்லைன்னு அது அப்படியே நிமிந்து நிக்குது. நினைந்தாலும் நடுங்க மாட்டான் அவன். நினைந்தாலும் நடுங்க மாட்டான் அவன். சரியா பிள்ளைகள், வெரி குட். பிள்ளைகள் சரி பண்ணி கொண்டிருப்பீங்க விட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெரி குட். சிம்பு இல்ல பிள்ளைகள், சீப்பு எழுதணும். சிம்பு எழுதி இருக்கிறாள். சீப்பு எழுத்து பிள்ளைலாம் எழுதுவோம். அடுத்தது பார்ப்போம். முடிவா வாசிங்கோ. ஆறுதலா வாசிங்கோ. மேலே எறிந்தால் கீழே வருவான், தடையில் போட்டால் மேலே போவான் அவன். மேலே எறிந்தால் கீழே வருவான், தரையில் போட்டால் மேலே போவான் அவன். யார்? தரையண்டா நிலம். தரையண்டா நிலம். நிலத்துல போட்டால் பாப்பம். சரியான சொல்லி இருக்கிற பார்க்க போற. வெரி குட். மூன்று பேர் சரியான விடை எடுத்து இருக்கிறோம். மூன்று பேருக்கும் பாராட்டு. கபிசனா, நிருக்ஷன், லக்ஷன், வெரி குட். எல்லாருக்கும் வெரி குட். போலன்னு போட்டிருக்கிறீங்க, பந்தன்னு போட்டிருக்கிறீங்க. ஓகே, நீங்க போட்ட விட சரியோண்டு. இப்ப பார்ப்போம் சரி என்ன. நாங்கள் அடிக்கிற பந்து வாத்துக்கள் பிள்ளையர் அவதானிச்சிருக்கிறீங்க. படிவா திருப்பி இருக்க வாசிங்கோ. மேலே எறிந்தால் கீழே வருவான், தரையிலே போட்டால் மேலே போவான். அடுத்தது வாசிக்கணும் எல்லாரும். மங்கால பிராக்கு பாக்குறீங்களா? மற்றவே பாக்குறீங்களா? பக்கத்துல இருக்கிற அம்மாவை அக்கா பார்க்க நீங்களே வாசிங்க. உயிரற்ற பறவை ஊரூராய் பறக்கும், அது என்ன? உயிரற்ற பறவை ஊரூராய் பறக்கும், அது என்ன? ஓகே, ஒரு விட வந்திருக்கு, ரெண்டு விட வந்திருக்கு. சில பேர் தப்பாயும் விட சொல்லியிருக்காங்க. யோசிங்க. உயிரற்ற பறவை ஊரூராய் பறக்கும், அது என்ன? பட்டம் போட்டிருக்கிறீங்க. பட்டம் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு தாவாது, அந்த நாங்க விட்ட இடத்துலயே இருக்கும். சரியா? பட்டம் தப்பான விடை. ஏனண்டா பட்டம் வந்து ஊரூராய் பறக்காது.
நாங்கள் விட்ட இடத்திலான அது உயரமாக பறக்கும். விமானம்தான் ஒரு ஊரில இருந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடியது. வேற கூட எல்லாரும் விட சொன்ன அத்தனை பேருக்கும் பாராட்டு. இரட்ட பறவை ஊர் ஊராய் பறக்கும், அது என்ன? பத்து பேர் விட சொல்லி இருக்கிறீங்க, சொன்ன அத்தனை பேருக்கும் பாராட்டு. பட்டம் இல்லைன்னு போட்டிருக்கிறீங்களா? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க நான் இப்ப, வெரி குட். அது பரவாயில்ல, தவறு விட்டாலும் பிறகு தெரிஞ்சு கொண்டாலே காணும். உடல் முழுதும் காற்று, ஆனா சுவாசிக்க தெரியாது. உடம்பு ஃபுல்லா காற்று வச்சிருப்ப, ஆனா சுவாசிச்ச அந்த காற்றை எடுத்திருக்க மாட்டேன். உங்களுக்கு இன்னும் படிவா சொல்லி இருக்கிறேன், உடம்பு முழுக்க காற்று வச்சிருப்ப, ஆனால் அத அவர் சுவாசிச்செடுக்கவில்லை. சரியா? வெரி குட். பலூன் போட்டிருக்கணும். சரியான விடை பலூன். சரியான விடை உங்களுக்கு எல்லாம் பிடித்த பலூன். எங்க பாருங்கோ, நாங்கள் வாயால ஊதித்தான் அதுக்கு காற்றை கொடுக்கிறோம். அது தானாக அந்த காற்றை சுவாசிப்பதில்லை. அதான் உடல் முழுதும் காற்று, ஆனா சுவாசிக்க தெரியாது. வெரி குட். 12 பேர் சரியான விட வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாசிங்க நீங்க இருக்கா திருப்பி? உடல் முழுதும் காற்று, ஆனா சுவாசிக்க தெரியாது. ரைட். நீரிலே தாவி, நீரிலே நீந்தி வரும், தரையிலே தாவி வரும், அது என்ன? நீரிலே நீந்தி வரும், தரையிலே தாவி வரும், அது என்ன? நீரிலே நீந்தி வரும். பிள்ளைகள் யோசிக்கணும், பக்கத்துல ஹெல்ப் கேட்க கூடாது, நீங்க யோசிச்சாதான் கட்டிக்கார பிள்ளைய. நீரிலே நீந்தி வரும், தரையிலே தாவி வரும், அது என்ன? ஒரு விடம் வந்திருக்கு, ரெண்டு விடம், மூன்று விட. ஓகே, எல்லாரும் சரியான விடையை தந்தாரீங்கள். அவசரப்படாமல், எழுத்துப்பிள்ளை இல்லாமல் தமிழை ஒரு எழுத்துப்பிள்ள வந்திருக்கு. தவளை என்று வரும், தவளை என்று வரும். ரைட். திருப்பி பாருங்கோ. ஆரா சரியான விட கண்டுபிடிச்சாக்க உங்களுக்குள்ளேயே பாராட்டும் ஒரு கைதடி உங்க டீச்சர் தட்ட. சரியா? நீரிலே நீந்தி வரும், தரையிலே தாவி, தண்ணீரிலேயும் வாழ்வர், நிலத்திலேயும் வாழ்வர். நீரிலே இருக்க அவர் என்ன செய்வார்? நீச்சல் அடிப்பார் தண்ணிக்குள்ள. ஆனா தரையில வந்தோன்னு எப்படி நீந்துவாரோ, தரையில நீரில், அதால ஜம்ப் பண்ணி கொண்டு போவார். தவளை பாய்ச்சல் மாஞ்சிருப்பீங்கள், ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லாம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவார், தாவி தாவி போவார். நீரிலே நீந்தி வரும், தரையிலே தாவி வரும், அது என்ன? தவளை. வாய்ச்சிட்டீங்களோ? வாசிங்கோ, அறுதலா வாசிங்க, நான் டைம் விடுவேனே. வாசிச்சு கண்டுபிடிங்கோ, வாசிச்சு கண்டுபிடிங்கோ. கையளவு உடம்புக்காரன், காவலுக்கு கட்டிக்காரன், அவன் யார்? கையளவு உடம்புக்காரன், காவலுக்கு கட்டிக்காரன், அவன் யார்? பாப்பா எத்தனை பேர் சரியான விடைகளை இருக்கிறீங்களே? ஓகே, வெரி குட், வெரி குட். எல்லாருமே ஒரு பிள்ளை வந்துடுது. நாய் அல்ல, நாய் வராது பிள்ளைகள். அது கையள உடம்புக்காரன் இல்லையே. நாய் நாங்கள் நாய் ஒரு கைக்குள்ள கொத்தி எடுக்கலாமா? முடியாது, முடியாது. பாருங்க, ஆரா சரியான விட போட்டீங்களே. போட்டு
நாங்கள் வெளியால போகவைக்கு வீட்டை விட்டு வெளியேறும் போது என்ன செய்வோம் கதவு பூட்டி கேட் பூட்டி இந்த லொக்கை போட்டுட்டு தான் போவோம் என்ன கையளவு உடம்புக்காரன் அத கையுக்குள்ள வச்சிருக்கலாம் நாய் என்று சொல்லக்கூடாது நாய் வந்து காவல் காக்கும் ஆனா அது இந்த இதுக்கு பொருத்தமில்லை இந்த விடுகதைக்கு பொருத்தமில்லை சரியா கையளவு உடம்புக்காரன் காவலுக்கு கெட்டிக்கார் அவன் நாங்கள் கூட்டி போட்டு எங்க ஹேண்ட்பேக்லயே போட்டு போகலாம் கூட்டு அதால எங்கட வீடு பாதுகாப்பா இருக்கும் ரைட் 9 பேர் சரியான 10 பேர் சரியான சொல்லி இருக்கிறீங்க பாராட்டுக்கள் கீண்டு போட்டிருக்கிறீங்க கூட்டன்னு போட்டிருக்கீங்க எல்லாமே சரி சரியா मीन पिटिकिन्वान அழகான வலை பின்னுவர் ஆனா மீன் பிடிக்க மாட்டேன் யாரா இருப்பார் யோசிங்கோ பாக்கி பாக்கி யோசிங்கோ வெரி குட் சரியான விட வருது எல்லாரும் கெட்டிக்கார பிள்ளைய ஓகே எல்லாருமே अलगान वले पिन्नी अलगे मुयची आना अड़ूक
பூமி ஆடு அதிரு பயங்கரமான ஒரு பிராணி காட்டில வாழறது பெரிய மரங்களை எல்லாம் முறித்து விழுத்தும் பிள்ளைகள் நிறைய பேர் சரியானவிட சொல்லியிருக்கிறீர்கள் சரியா உடம்புடிகளை பார்க்கிறேன் படமும் போட்டிருக்கிறீங்க யானையின் படமும் போட்டிருக்கிறீங்க ஜானியனும் போட்டிருக்கிறீங்க எலிஃபென்ட் போட்டிருக்கிறீங்க வேற கோ எல்லாருக்கும் பாராட்டு ஆடி ஆடி நாங்க கண்டிருப்பீங்க நடக்கல இப்படியே உடம்பை அசைச்சு அசைச்சு நடப்பேன் பாட்டெல்லாம் பாடி இருக்கீங்களா என்ன அசைத்து அசைத்து வருது யானை யானை வருது பார்க்க வாருங்கோ என்ன அது உடம்பு எப்படியும் அசைத்து அசைத்து நடந்து வரும் அதுல நடக்கிற அதிர்வு வந்து எல்லாருக்குமே தெரியும் வீட்டு சாதுவான தும்பு தும்பிக்கையால எங்க வீட்டுல கை வச்சாலே அந்த தும்பிக்கையை வச்சாலே வீடு விழுந்து போயிடும் அவ்வளவு பலமான ஒரு பெரிய மிருகம் ஆடி ஆடி நடப்பான் அகில மதிர நடப்பான் பிள்ளைகள் இந்த பத்து விடு கதைகள் பார்த்தனாங்க பத்துக்கு உரிய விட உங்களுக்கு தெரியும் நீங்கெல்லாம் சொன்ன நீங்கள் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன் இப்ப நீங்கள் பார்த்த விடு கதைகளுக்குரிய விடைகளை சொன்னீங்க படங்கள்லாம் பிள்ளைய முதல் வாசிக்கிறீங்க இப்ப சொற்களாக தரப்போகிறேன் சரியா சொற்களை வாசிப்போ முதலாவது பார்த்தறீங்க சிலந்தி சிலந்தி பாருங்க பாத்திரீங்களா அழகான வேலை விஞ்ஞான வாசி உங்களை வாசிக்கிறதுக்காக தான் கொண்டிருக்கிறேன் சரியா சிலந்தி வாசிங்க வாசிக்கிறது உங்களை சந்தர்ப்பம் தாரன் கத்தாம வாசிங்க Oh.
அழகாக